திரு அஜித் அவர்களை எடுத்துக்கும் போது அதிகப்படியாக ரசிகர்களை பற்றி பேசுவார் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அவர் அரசியலுக்கு வரணும் என்பதான விஷயங்களை போஸ்டரெல்லாம் ரசிகர்கள் நிறைய அடிச்சு விட்டாங்க ஷூட்டிங் டைம்ல அதை பத்தி எப்போவது அவர் பேசியிருக்காரா ரசிகர்கள் பற்றி அவர் பேசுறதுன்றது இப்போ நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணதில்லை அதை பற்றி அவர் அது சின்ன இது அந்த டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்களே டுவர்ட்ஸ் சினிமா அப்படின்றது ஆமாம்மா நான் சொல்கிறது ஒரு படம் அப்படின்றது வந்து நம்ம எடுக்கிறோம் அவங்களுக்காக தான் எடுக்கிறோம் அவங்களுக்காக அவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அவங்க பார்த்தா தான் நமக்கு காசு அப்படின்றது ஸோ அதுக்காக அவங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்குல்ல டே டு டே லைஃப்பை வந்து கவனிக்காம இதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறத அவர் விரும்பலாம் இதை பற்றி அவர் பேசியிருக்காரு அவர் நினைச்சு போஸ்டர் ஓட்டுறது அதில் குறிப்பிடப்பட்ட அதெல்லாமே ஒரு லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விஷயம் தான் அதில் இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணுறது அளவுக்கு இருக்கிற வரைக்கும் அது ஓகே ஒரு ஜாலியாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஓகே நீங்கள் சொல்கிறது அது போய் ஹர்ட் பண்ணுது ஈகோவை வந்து சீண்டி பார்க்குது அப்படின்னும் போது அது ஒரு அண்ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணதில்லை ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ஒரு போஸ்டர் ஓட்டுறீங்க ஒரு நூறு பேர் அதை பார்க்குறாங்க ஒரு ஐம்பது பேர் மைண்டில் ஹேட்ரட் க்ரியேட் ஆச்சுன்னா அது தப்பு தானே அது சொசைட்டியில் தேவையில்லாத விஷயம் நிறைய செய் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணுன்னா செய்கிறதுக்குன்னு நம்ம ஊரில் நிறைய விஷயம் இருக்குது வாரிசு படமும் ஒரே நாளில் வெளியாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் மஜத் சார் கேட்கும்போது அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது எங்களுக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு டப்பிங் எல்லாம் முடிஞ்ச தான் அது டிசைட் ஆச்சு அது அவர் என்ன நினைக்கிறாருன்ற பத்தி நேரில் பேசுறது ஆமா பட் நாங்க எங்க பிளான் தீபாவளி இருந்தது டிசம்பர்ல இருந்தது எதுவுமே பண்ண பொங்கலுக்கு வந்துச்சு நீங்க பாத்தீங்களா வாரிசு ஆஹ் பார்த்தேன்

ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க ஒரு தெருவில் இருக்காங்க ஒரு ஊரில் இருக்காங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தானே ஸோ அப்போ ஒரு படம் ஒன்றும்போது வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது இவங்க ஃபேன்ஸ் அவங்க படத்தை பார்ப்பாங்க அவங்க ஃபேன்ஸு இவங்க படத்தை பார்ப்பாங்க ஜஸ்ட் சும்மா கலாச்சிப்பாங்க அவங்களுடைய டே டு டே வேலைகளில் ஒரு ரெஃப்ரெஷ்னிங் பாயிண்ட்டாக இது இருக்கும் அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அது ஓகே அப்படி இல்லாமல் சீரியஸ் ஆகும்போது தான் பிரச்சனை ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு படமும் ஓடும் ரெண்டு படம் ஓடணும்னு நான் ப்ரே பண்ணுறேன் ரெண்டு பேருக்கும் அது ஒரு இன்வின் சுச்சுவேஷனாக இருக்கும் ஸோ நான் போத் அந்த படத்துடைய டீம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அதை எக்ஸிபிட் பண்ணுறவங்களுக்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மஞ்சு அரியர் இதில் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கான முக்கியத்துவம் எவ்வளோ தரப்பட்டிருக்கு இந்த படத்தில் அந்த கதையில் எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவ்வளோதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு படம் எடுக்கிறது இல்லை ஸோ அந்த கதை ஸ்பேஸ் ஸ்பேஸாக தான் ஒரு கதை கிரியேட் பண்ணும்போது அதில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த கதையில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அது கொடுக்குறோம் அவ்வளோதான் பிளான் பண்ணி நம்ம வந்து பெண்கள் ஓட்டு வாங்கணும் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறா அப்படின்லாம் பண்றது இல்லை அந்த கதையில என்ன ஸ்பேஸ் இருக்கோ அந்த இப்போ கனெக்ட் மாதிரியான டிரைவர் ஜமுனா மாதிரியான ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்லாம் வந்து அதிக அளவுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறியா அதை பத்தி உங்களுடைய இல்லை அது வந்து சொசைட்டி டிரான்சிஷன் ஆகுது இல்லை பெண்கள் வந்து எல்லா துறைகளுக்கும் வர்றாங்க பர்டிகுலராக அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்து முன்னாடி வீட்டை குழந்தைங்களை ரைஸ் பண்ணுறதும் வீட்டை வந்து பார்த்துக்கிறதும் அக்ரிகல்ச்சரை பார்த்துக்கிறதும் அப்படி போ இருந்த சுச்சுவேஷனில் மெதுவாக பெண்கள் வந்து ஆண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்து பெண்கள் வீட்டை பார்த்துக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு இப்போ அப்புறமா இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் வாழ முடியும்ன்றக்கு இது இருக்குது ஸோ பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க டிசிஷன் மேக்கிங்கில் அவங்களுக்கு ஈக்குவல் பவர் கிடைக்குது சமயத்தில் ஜாஸ்தி பவர் கூட கிடைக்குது ஸோ அப்போ அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இல்லை எல்லா இடத்துலையும் ஸோ அப்படி தான் வந்து அது சினிமாலேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்